நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸைஸ் 2.1 இருக்க அந்த லாஸ்ட் ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மேக்ஸ் எலிவேஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம். என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், தொடர்ந்து வர 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு கோப்ரைம்னா என்னன்னு ஃபஸ்ட் தெரியணும் இல்லையா? அதுக்கு ரிலேட்டடான வீடியோ போட்டிருக்கேன், ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஸோ தட் நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஒரு கோப்ரைம்னு என்ன? 5, 6 அப்படின்னா 5 ஃபேக்டர்ஸ், அதாவது 5 எந்தெந்த டேபிளில் வரும்? ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வராது, தேர்டில் வராது, ஃபோர்த்தில் வராது, ஃபிஃப்த்தில் வரும், கரெக்டுங்களா? 6 எதுலலாம் வரும்? ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் வரும், ஃபோர்த் டேபிளில் வராது, ஃபிஃப்த் டேபிளில் வராது, சிக்ஸ்த் டேபிளில் வரும். அப்போ இந்த 5 and 6 இருக்க காமனாக, இது வந்து 5 ஃபேக்டர்ஸ், இது வந்து 6 ஃபேக்டர்ஸ், இந்த 2 இருக்க காமனான விஷயம், காமனான நம்பர் என்ன, காமனான ஃபேக்டர் என்ன, காமனான ஃபேக்டர் என்ன? 1 தானே? ஸோ எந்த 2 நம்பருக்கு 1 வந்து காமன் ஃபேக்டராக வருதோ அதை தான் நம்ம கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், ஸோ அது பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கான்சிகேட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனே கொடுத்துருக்காங்க. கான்சிகேட்டிவ்னு என்னங்க? தொடர்ந்து வர 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது n+1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எப்படி கான்சிகேட்டிவ்னா 1 2, 3 4, 5 6 தானே வரும். அப்போ 12 13, 75 என்ன வரும்? 76 தான். இதுதான் அந்த கான்சிகேட்டிவ் அப்படிங்கிற விஷய வார்த்தைக்கான மீனிங். ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? n+1. இப்போ நான் n ஈக்குவல் டு 74 அப்படின்னு போடுறேன்னா n+1 என்னவா இருக்கும்? 74+1 75. ஓகேங்களா, அப்போ இந்த கான்சிகேட்டிவை இந்த n+1 ரெப்ரசன்ட் பண்ணுது, அதனால தான் இதை எடுத்திருக்கோம். லெட் தி 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி n அண்ட் n+1. அந்த n என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால இந்த 1, 2, 3 அப்படி இன்ஃபினிட்டி நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அஸ் தி கான்சிகேட்டிவ் நம்பர் இஸ் ஆட் அண்ட் ஈவன். எப்படின்னா நம்ம இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்திருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1, செகண்ட் நம்பர் என்ன 2, தேர்ட் நம்பர் என்ன 3, ஃபோர்த் நம்பர் 4, அப்புறம் 5, அப்புறம் 6, இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் என்ன நம்பர் பாருங்க, ஆடு. இங்கே செகண்ட் இருக்க நம்பர் என்ன? ஈவன். இங்கே இதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்பர் என்ன? ஆடு. இங்கே இருக்க நம்பர் என்ன? ஈவன். இப்போ இந்த 5 என்ன? ஆடு. அதுவே இந்த 6 என்ன? ஈவன். இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, தொடர்ந்து ஆட் அண்ட் ஈவன் நம்பர் வரனால இதுக்கு 2 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது இந்த 2 ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் இருக்கனால அந்த கான்சிகேட்டிவாக எடுக்கிறோம் இல்லையா, இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். அதனால இந்த 2 கான்சிகேட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால இப்படி கான்சிகேட்டிவாக ஆடு நம்பர்ஸும் ஈவன், அதாவது ஆட் இன்டீஜர்ஸும் ஈவன் இன்டீஜர்ஸும் வரனால அது இந்த 2 ஆட், இப்போ ஒரு ஆடு நம்பர் இல்லது எடுத்துக்கலாம், ஒரு ஆடு 3 எடுத்துக்கிறோம், ஒரு ஈவன் 4 எடுத்துக்கிறோம். இந்த 3 ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வராது, தேர்ட் டேபிளில் வரும். 4 ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் வராது, ஃபோர்த் டேபிளில் வரும். அப்போ இது 2 அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த 1 தான். இப்படி எவ்வளோ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டே போனாலும் இப்படி ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் இப்படி வரனால இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். ஸோ தட் தி 2 கான்சிகேட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 வரனால அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தி 2 கான்சிகேட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம், ஹென்ஸ் தி ப்ரூஃப். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் தி 2 கான்சிகேட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஃபார் மோர் வீடியோஸ் ரிலேட்டட் டு 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மேக்ஸ் எலிவேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.